மோஸ்ட்லி சோடியம் அதிகமாக இருக்கிற மில்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் பேபி வந்து பேபி உங்ககிட்ட பிரஸ்ட் ஃபீட் பண்ண வராங்க அப்படின்னா மேண்டேட்ரியா வந்து ஒரு 2-3 இயர்ஸ் கேப் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்லீஸ்ட் இருக்கிறது நல்லது. உங்க பாடி வந்து திருப்பி ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ப்ராப்ளம்காக ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சியில் இருந்துட்டு செகண்ட் பேபி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்டே வீன் ஆஃப் பண்ணுறது நல்லது. நிறைய டைமில் கைனகாலஜிஸ்ட்டு கேட்குற ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சம்டைம்ஸ் சர்ட்லாஜ் போட்டிருந்தாலும் ஸ்டிச்சஸ் வந்து பிரிஞ்சு பேபி வெளியே வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்தோன்னா அந்த மதரோட போல்டு டிசிஷன் அபிஷேக் பிரீனேட்டல் அண்ட் லாக்டேஷன் கன்சல்டன்ட். ஸோ இந்த வீடியோவில் செகண்ட் பேபி பிளான் பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் பேபி பிளான் பண்ணும்போது பிரஸ்ட் ஃபீடிங் முன்னாடியே ஸ்டாப் பண்ணுமா ஆர் எது வந்து ரைட் டைம் பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு க்வெஸ்சனுக்கு தான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா மேண்டேட்ரியாக வந்து ஒரு 2-3 இயர்ஸ் கேப் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் இருக்கிறது நல்லது. உங்கள் பாடி வந்து திருப்பி ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6-7 மந்த்ஸ் ஆகும் உங்கள் பாடி வந்து ஃபிசியோலாஜிக்கலாக ரெக்கவர் ஆகிறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணுறது நல்லது. ஸோ ஆக்சிடென்டல் ப்ரெக்னன்சி வராமல் ப்ரிவென்ட் பண்றது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் இந்த ஃபர்ஸ்ட் 1 இயர்ல. செகண்ட் இயர் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்க ஃபேமிலியா அந்த 1 இயர் பேபியை ஹேண்டில் பண்றதுக்கு செட்டில் ஆகுறதுக்காக அந்த ஒரு 1 இயர் வேணும். ரொம்ப இம்பார்ட்டண்டா அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் இன்பிட்வீன் ஸ்பேஸ் கொடுக்கறது உங்களுக்கும் அந்த பேபிக்கும் வந்து பெனிஃபிஷியலா இருக்கும். இந்த இன்பிட்வீன் டைம்ல வந்து பிரஸ்ட் ஃபீடிங் வீன் ஆஃப் பண்ணும்போது அகேன் உங்க பர்சனல் சாய்ஸ். ஸோ கண்டிப்பா வீன் ஆஃப் பண்ணணும் நான் சொல்ல மாட்டேன். பேபியும் நீங்களும் எப்போ டிசைட் பண்றீங்களோ அப்போ வந்து நீங்க வீன் ஆஃப் பண்றது நல்லது. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு 1.5 வயசு 2 வயசு குழந்தை வச்சிருக்கிற மதர்ஸ்க்கு வந்து அடுத்த பேபி பிளான் பண்றோம் அப்படின்னு ஃபேமிலியில அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து டிசைட் பண்ணும்போது நிறைய டைம்ல கைனகாலஜிஸ்ட் கேட்கிற ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா நான் வீன் ஆஃப் பண்ணணுமா. ஸோ இதுல 99% ஆஃப் கைனகாலஜிஸ்ட் மோஸ்ட்லி வீன் ஆஃப் பண்ண வச்சுட்டு தான் அடுத்த வந்து பிரெக்னன்சி பிளான் பண்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல உங்களோட பர்சனல் சாய்ஸ் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியில ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சா, ப்ரீ டர்ம் டெலிவரி, ஆர் ரொம்ப ஏஜ்டா இருக்கீங்க, மேபி 40 இயர்ஸ்க்கு மேல தான் நீங்க செகண்ட் பேபி பிளான் பண்றீங்க, ஹை ரிஸ்க் பிரெக்னன்சியில உங்களை ஆல்ரெடி வச்சிருக்காங்க அப்படின்னா வீன் ஆஃப் பண்ணிட்டு பிளான் பண்றது பெட்டர். இல்ல எனக்கு எல்லாமே நார்மலா தான் நடந்துச்சு, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, வேற எந்த ப்ராப்ளமும் கிடையாது, சோ நேச்சுரல் கன்செப்ஷன் அண்ட் மேபி சி செக்ஷன் அது மாதிரி ஏதோ ஒன்னு ஆயிருக்கு அப்படின்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஏதோ ஒரு ப்ராப்ளம்காக ஹை ரிஸ்க் பிரெக்னன்சியில இருந்துட்டு செகண்ட் பேபி பிளான் பண்றீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்டே வீன் ஆஃப் பண்றது நல்லது. பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரீ டர்ம் லேபர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, பட் இருந்தாலும் ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா ஈஸியா வந்து மத்தவங்க பிளேம் பண்றாங்களோ இல்லையோ நமக்கே தோணும் நம்மளாலதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரெக்னென்ட் ஆயிட்ட அப்புறமா இமீடியட்டா வந்து உங்க பாடி, நீங்க பிரெக்னென்ட்னு உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி உங்க பாடி வந்து வேற மாதிரியான ஒரு டெக்ஸ்டர் டேஸ்ட் இருக்கிற ஒரு மில்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். மோஸ்ட்லி சோடியம் அதிகமா இருக்கிற மில்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் பேபி வந்து பேபி உங்ககிட்ட பிரஸ்ட் ஃபீட் பண்ண வராங்க அப்படின்னா அந்த ஒரு மாதிரி சால்ட்டி ஷேக்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு பால்ல வந்து சால்ட் நிறைய போட்டு குடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க வாக் நான் இதுக்கப்புறம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சில குழந்தைங்க அம்மா கிட்ட கண்டிப்பா நான் எடுத்துக்கணும் கம்ஃபர்ட் வேணும்ன்றதுனால அதையும் தாண்டி அந்த குழந்தை வந்து ஃபீட் எடுத்துப்பாங்க. ஸோ என் குழந்தை ஃபீட் எடுத்துக்கிறாங்க, நான் இப்போ பிரெக்னெண்டா இருக்கேன். ஆக்சுவலா ஒரு மதர் சொன்னாங்க என் டாக்டர் வந்து 5-6 மந்த்ஸ் வரைக்கும் ஃபீட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வீன் ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ப்ரீ டர்ம் லேபர் ஆயிடும்ன்றதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ வீன் ஆஃப் பண்ணவா இல்லை எடுத்துட்டு போவா. ஒரு மதர் வந்து பார்த்தோன்னா அவங்களோட சர்விக்ஸ்லேருந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஸோ சூச்சர்ஸ் போட்டு பேபி வந்து வெளியே வந்துடாத பத்தி ப்ரீ டர்ம் லேபர் ப்ரிவென்ட் பண்றதுக்காக சூச்சர்ஸ் போட்டு சர்ட்லாஜ் பண்ணியிருந்தாங்க அந்த மதருக்கு. ஸோ செகண்ட் பேபிக்கும் சேம் கண்டிஷன், சர்விக்ஸ் வந்து ரொம்ப லென்த் கம்மியாயிடுச்சு. ஸோ சர்ட்லாஜ் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் என்னன்னா வீன் ஆஃப் பண்ணுமா இல்லை பிரஸ்ட் ஃபீட் பண்ணுமா. ஸோ டாக்டரோட சைட்ல இருந்து நீங்க வந்து பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்றது நல்லது, ஏன்னா யூட்ரைன் கன்ட்ராக்ஷன் ஆகும் சம்டைம்ஸ். சர்ட்லாஜ் போட்டிருந்தாலும் ஸ்டிச்சஸ் வந்து பிரிஞ்சு பேபி வெளியே வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்தோன்னா அந்த மதரோட போல்டு டிசிஷன், பரவாயில்ல நான் என்னோட பேபி வீன் ஆஃப் பண்ணல, ஸோ ஆன் அண்ட் ஆஃப் நான் என்னோட பேபியோட கம்ஃபர்ட்காக பேபி வந்து ஃபீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போல்டா அந்த டெசிஷன் எடுத்தாங்க. அகேன் இதுல முக்கியமான ஒரு லைன் நான் சொல்லுவேன், என்ன என்ன உங்களோட டெசிஷனா இருந்தாலும் உங்க டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கன்சிடர் பண்ணணும். மெடிக்கல் ப்ரொஃபஷனலோட கைடன்ஸோட நீங்க எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும். ஸோ அவங்க என்னோட சப்போர்ட்ல இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான அலார்மிங் சிம்டம்ஸ் ஒரு வார்னிங் சைன்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்ததுனால அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ பேபி வந்து ஃபர்ஸ்ட் பேபி ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆன் அண்ட் ஆஃப், நாட் ஆன் அ ரெகுலர் பேசிஸ் பட் பேபியோட கம்ஃபர்ட்காக ஆன் ஆஃப் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த கன்ட்ராக்ஷன்ஸோ எதுவுமே அவங்களுக்கு வரல. நேச்சுரலாக செகண்ட் பேபியும் டெலிவர் பண்ணாங்க.
பண்ணாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாத ப்ரெக்னென்சியில் இருக்கிற மதர்ஸ் டெஃபினட்டாக கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பேபி வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணலாம், அதனால எந்த ப்ராப்ளமும் வராது. உங்கள் நியூ பார்ன் பேபியும் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிவிட்டு உங்களோட டாட்லரையும் டெஃபினட்டாக நீங்கள் அட் அ டைம் சேம் டைமில் நீங்கள் ஃபீட் பண்ணலாம். ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஆல்ரெடி எனக்கு லோ லைங் பிளாசண்டாக இருக்குது, என்னை வந்து ஃப்ளோரில் கூட உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஒரு ஃப்ளூயிட் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது மாதிரி ஃப்ளூயிட் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும்போது, பிளாசண்டா லோ லைங்காக இருக்கும்போது, யூட்ரைன் கன்ட்ராக்ஷன் ஆச்சு அப்படின்னா காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் யோர் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த டெசிஷன் எடுக்கணும். ஸோ இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது குவஸ்டின்ஸ் இருக்குன்னா காமெண்ட் செஷனில் காமெண்ட் பண்ணுங்கள்.